ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார்டனிங் வித் இந்து. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட டெரஸ் கார்டனுக்கு செடி வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த வாட்டர் கேன் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த வாட்டர் கேனை எப்படி நம்ம வந்து ரெடி பண்றோம் அப்படிங்கறதா பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இந்த கேனை செடி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸ்க்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆக்சா பிளேடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பக்கமும் கட் பண்ணி இதை வந்து ரவுண்டான ஷேப்ல கரெக்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கேனை கட் பண்ணி முடிக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கேனையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாலு வாட்டர் கேனையுமே நம்ம நினச்ச ஹைட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்த வேலையாக நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, சாண்ட் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இந்த கார்னர்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம கையை வந்து கிளிக்காமல் இருக்கும். அடுத்ததாக நல்லா உள்ள வெளியிலன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சோப்பு போட்டு தேய்ச்சி இந்த வாட்டர் கேனை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கேன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வாட்டர் கேனில் உள்ள சுற்றியில் இருக்கிற பேப்பர், அதே மாதிரி பெயிண்டில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் கேனில் இருக்க எல்லா பேப்பருமே ரொம்ப நாள் ஆனால் ரொம்பவே ஒட்டிக்குச்சு. அதனால் கத்தியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி முடிஞ்சளவு பேப்பர்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரியே ஒவ்வொரு கேனில் இருக்கக்கூடிய பேப்பரையும் நம்ம எடுக்க போகிறோம். சில இதில் வந்துட்டு பேப்பர் வரவே வராது, அதெல்லாம் தண்ணி தொட்டு ஊற வச்சுட்டு நம்ம இப்படியே வந்துட்டு கத்தியில் கீறி எடுத்தோம்னா எல்லாமே நீட்டாக வந்துடுங்க. ஃபைனலாக சில வாட்டர் கேனில் இந்த மாதிரி பெயிண்டில் எழுதியிருப்பாங்க, அதையுமே கத்தியை வச்சு நல்லா ஷார்ப்பான எட்ஜில் தேய்ச்சி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கேனையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதில் தான் நம்ம இனிமேல் வந்துட்டு செடி வளர்க்க போகிறோம். இதை நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கியிருந்தோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேனுமே 30 ரூபா வந்துச்சு. இனி இந்த கேனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செடிகள் வைக்க போகிறோம் மாடி தோட்டத்தில் அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய கார்டனிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்கள் வரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.